செய்ய அங்கே அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சிவக்குமார் அவர்கள் சொன்னிய கருத்து கண்டனத்துக்குரியது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கப்பட்டு விட்டது. நமக்கு வழங்கப்பட வேண்டிய நீரை அவர்கள் முறையாக வழங்க வேண்டும். அதுக்குதான் காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி முறைப்படுத்தும் குழு கூட்டப்படுகின்றது. அந்த குழு எடுக்கின்ற முடிவுப்படி ஒவ்வொரு மாதமும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நமக்கு வழங்க வேண்டிய நீரை கர்நாடக அரசு வழங்கப்பட வேண்டும். மேகதாது அணை கட்டுவது என்பது ஒருபோதும் நடக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதையும் புரட்சித் தலைவி அம்மாவில் இருக்கின்ற காலகட்டத்திலேயே சட்ட போராட்டம் நடத்தப்பட்டது. உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்று வந்தது. துரதிருஷ்டவசமாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைந்து விட்டார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு தொடர்ந்து அம்மாவுடைய அரசு சட்ட போராட்டம் நடத்தி 50 ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு காண்கின்ற விதமாக உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்றோம். அந்த தீர்ப்பின்படி கர்நாடகம் நடந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது தப்ப கூட செய்ய முடிஞ்சது, இப்ப வந்து நல்லதை கூட செய்ய முடியலன்னு ஒரு நான் ஏற்கனவே ஊடகத்துக்கும் பத்திரிக்கும் தெளிவுபடுத்திருக்கின்றேன். ஒரு முதலமைச்சர் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்று தெரியாமல் ஒரு பொம்மை முதலமைச்சருக்கு தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இது மக்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. முதலமைச்சர் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது கெட்டதை கூட தைரியமாக செய்தேன் என்று சொல்வது எந்த விதத்தில் நான் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது கூட மக்களுடைய பிரச்சனை தான் சொல்ல வேண்டும். எதிர்கட்சி என்பது அப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளுகின்ற கட்சியில் நடக்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதுதான் எதிர்கட்சியுடைய வேலை. அதன்படி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களே ஒத்துக்கொண்டார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு கெட்ட நோக்கத்தோடு இவர் செயல்பட்டார் என்பது இவரே வாக்குமூலம் அளித்திருக்கிறார். தொடர்ந்து அதிமுக வரும்போதெல்லாம் நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டோம், படிப்படியாக மது விலக்கு அமுல்படுத்தும். ஒரே இடத்துலாம் பண்ண முடியாது. கள்ளச்சாராயம் பெரியது, குடிக்கிறீர்கள் ஒரே நாள் போய் நிறுத்த முடியாது. படிப்படியாக மது விலக்கு அமுல்படுத்துவதற்கு அதுக்கு கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். அந்த குடிப்பவர்கள் அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். அப்படி அந்த பணிகளை படிப்படியாக செயல்படுத்தி படிப்படியாக மதுபான கடைகள் குறைக்கப்படும் என்றுதான் நாங்கள் தெரிவித்தோம். அதன்படி நான் முதலமைச்சர் அதன்படி தான் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது முதற்கட்டமாக 500 மதுக்கடைகளை மூடப்பட்டன. இதை ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களுமே நீங்கள் தெளிவாக மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சாதனை படைத்தது. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 3 ஆண்டு காலம் இந்தியாவிலேயே சிறப்பாக செயல்பட்டு தேசிய விருதுகளை பெற்றது. அப்ப நிர்வாக திறமையுள்ள ஒரு அரசாங்கமா அதிமுக அரசாங்கம் இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஏதாவது குறை கூறிதான் பேசுவார் எதிர்கட்சியை பற்றி. ஆனால் ஆளுகின்ற கட்சியில் நடக்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டினால் அதற்கு எதிர்மறை கருத்து தான் தெரிவிப்பார். இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு குழந்தையுடைய உயிர் என்பது விலை மதிக்க முடியாத உயிர். அவருடைய பெற்றோர்கள் இப்படியெல்லாம் கனவு காண்பார் என்பது ஒவ்வொருவருக்கும் மனசாட்சி உள்ள மனதிற்கு தெரியும். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு சிறப்பான மருத்துவ சிகிச்சை அளித்தோம். கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலம் இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருந்தவர்கள் கண்டாவே ஒதுங்கி ஓடி ஒளிந்த காலம். கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டவர்கள் இறந்தால் அவர் அந்த இறப்பு நிகழ்ச்சி அந்த இறப்பு துக்க நிகழ்ச்சி கூட யாரும் கலந்து கொள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையிலையும் மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி படிப்படியாக அந்த கொரோனா வைரஸ் தொற்று இருந்தவர்களையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு
அவளோடு வழங்குகின்ற அளவிற்கு ஒரு மனநிலை உருவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட இக்கட்டான நிலையிலே மருத்துவ சிகிச்சை அளித்து விலமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றியது அதிமுக அரசாங்கம். இன்றைய ஆட்சியாளர்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஏன்னா அவர் கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சருக்கு ஏதாவது நோயாகிப்பட்டால் அமைச்சரவையே அங்கே போய் கூடி அங்கே அவர்களுக்கு என்னென்ன உதவி செய்யுமோ அதெல்லாம் உதவி செய்யறதுன்னு சொல்றாங்க. செஞ்சாங்களா இல்லையாங்கிறது அது வேற விஷயம், அது எங்களுக்கு தெரியாது. ஊடக நம்மளுக்கு தெரிஞ்ச சொல்லலாம். ஆனால் ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்த பச்சளம் குழந்தையாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவம் அரசு மருத்துவமனைக்கு சென்றால் தகுந்த சிகிச்சை கிடைக்கவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. உண்மையிலேயே மிகுந்த வேதனையோடு சொல்லிக்கொள்ள கடைபிடிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியே குழந்தைகள் தான். அந்த குழந்தையை இழந்து வாடுகின்ற அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் இந்த நேரத்தில் தெரிவிப்பதோடு அவர்களுக்கு அரசாங்கம் தகுந்த நிதி உதவி வழங்க வேண்டும் மற்றும் அவர்களுக்கு உயர் அதிகாரிகள் அந்த துயர சம்பவத்தில் இருக்கின்ற குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்றுதான் என்னுடைய நிலைப்பாடு. இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாமல் இந்த விடியா திமுக அரசு திராவிட மாடல் ஆட்சி சென்று சொல்லிக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் விழிப்போடு இருந்து விலைமதிக்க முடியாத உயிர்கள் இனியும் போகாத பார்த்துக்கலாம். சாரி தவறா சொல்லிட்டேன். நீங்க செயற்கை கை இது வந்து தவறான செய்து அந்த குழந்தைக்கு செயற்கை கைதை பொறுத்து சொன்னாங்க. அதனால அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிட்டு. நான் ஏற்கனவே அந்த குழந்தை இறந்து விட்டது தவறாக சொல்லியிருக்கிறேன், அதை திருத்திக் கொள்கின்றேன். தவறாக சொல்லியதற்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொண்டு அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் இந்த கேள்விக்குறியாகிவிட்டது. ஒரு கையை இழந்த குழந்தைகள் எப்படி கஷ்டப்படும் என்பது ஒவ்வொருவருக்கும் தெரியும். இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் படுகின்ற கஷ்டங்கள் ஒவ்வொருவரும் நாம் உணர்ந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய ஆட்சியாளர்கள் கவனமாக இருந்து உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுள்ளார். ஏற்கனவே பேட்டியின் வாயிலாக தெளிவாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டேன். தொடர்ந்து ஊடகத்தில் நான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்தவர் திரு பல்வேல் தியாகராஜன். அவர் ஆடியோவில் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார், சொல்லியிருக்கின்றார். அந்த ஆடியோவில் வெளிவந்த செய்திகள் வலைதளங்களில் வைரலாக பரவியது. திரு பல்வேல் தியாகராஜன் அந்த ஆடியோவில் பேசிய கருத்து 30,000 கோடி திரு சபரீஸ்வரனும் திரு ஸ்டாலின் அவர்களும் கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதற்கு இன்று வரை முதலமைச்சர் எந்த கருத்தும் சொல்லவில்லை. அப்படி என்றால் அது நடந்திருக்கு என்பதுதான் யதார்த்த உண்மையாக மக்கள் பார்க்கப்படுகிறார்கள். அதோட இன்னைக்கு செந்தில் பாலாஜி செந்தில் வழக்கு பற்றி கேட்டு செந்தில் பாலாஜி வழக்கு பற்றி கேட்டீர்கள். இது செந்தில் பாலாஜி வழக்கு என்பது முதல் ஊழல் குற்றச்சாட்டு தெரிவித்ததே அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்தான். கரூர் பொதுக்கூட்டத்தில் திமுக சார்பாக நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது அப்பொழுது அதிமுக போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அந்த போக்குவரத்து துறையில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கண்ட்ராக்டருக்கு இவ்வளவு பணம் வாங்கியிருக்காரு, மெக்கானிக்கு இவ்வளவு பணம் வாங்கியிருக்காரு அந்த பொதுக்கூட்டத்தில் பேசியவர் இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின். அதோடு 48 பேர் புகார் செய்திருப்பதாகவும்
பல்லாயிரக்கணக்கான பேருக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை வழங்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றால், முதல் முதலாக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் கரூர் பொதுக்கூட்டத்தில் திரு செந்தில் பாலாஜி மீது ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தியவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை தெளிவுபடுத்த இந்த நேரத்தில் கடைபிடிக்கின்றனர். இன்றைய முதலமைச்சர் இப்பொழுது என்ன பேசுகிறார்? மத்திய அரசு திமுகவை பழிவாங்கின்றது, திமுக அமைச்சரை பழிவாங்கின்றது, வழக்குகள் போட்டு பழிவாங்கின்ற ஒரு கருத்தை சொல்லிக்கின்றார். இது உண்மைக்கு புறமான கருத்து. அதோட உச்ச நீதிமன்ற அளித்த தீர்ப்பின்படி தான் இன்றைக்கு அமலாக்கத்துறை விசாரிக்கப்படுகிறது. பலமுறை திரு செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பப்பட்டும் அவர் ஆஜராகவில்லை. அதனால் அவரை நேரிலே சந்தித்து அவருடைய இல்லத்திலே விசாரிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, இன்னை முதலமைச்சர் உண்மையிலேயே அவர் நேர்மையானவராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த காலம், திரு கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது இரண்டு முறை இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தது. ஒரு முறை ஆளுடைய அரணாவை அமைச்சரிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள், மற்றொரு முறை NKKP ராஜா அவர்களை அமைச்சரிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது எங்களுடைய அம்மா தலைமையிலே அமைச்சரில் இடம்பெற்றிருந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அமைச்சரிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இதையெல்லாம் வரலாறு. இன்றைய தினம் முதலமைச்சர் சொல்கிறார், வழக்கு இல்லையா, வழக்கு பதிவு செஞ்சா ராஜினாமா செய்ய வேண்டாம் என்று குரல் எழுப்புகிறார். வழக்கு பதிவு செஞ்சா ராஜினாமா செய்ய வேண்டியது இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் மீதும் வழக்கு இருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற அமைச்சர் மீது கூட வழக்கு நடந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஏறி படிக்கட்டு ஏறி அவர் வழக்கை சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு கைது செய்யப்பட்டு கைது எண் கொடுக்கப்பட்ட பிறகு ஒரு கைதியாக இருப்பவர் எப்படி அமைச்சராக நீடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கேள்வி. அவர் தார்மீக பொறுப்பேற்று, இன்றைய முதலமைச்சர் தார்மீக நீதியாக பொறுப்பேற்று அவருடைய அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி விடுவிக்க வேண்டும் என்றது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எண்ணம். அந்த பிரதிபலிப்பை தான் நான் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றேன். அவர் தான் கேட்கணும், அவருடைய கருத்தை எங்கிட்ட கேட்டா நான் இப்படி சொல்ல முடியும். அவரை தாங்க கேட்கணும், அந்த பாரதிய ஜனதா கிட்ட கேளுங்க, ஓபிசி கிட்ட கேளுங்க, எங்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன், எங்களுடைய கட்சி அமைப்பை தான் நான் பேச முடியும். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டவர், அவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பயிர் செழித்து வளர்ந்து மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இன்றைதான் ஓபிஎஸ் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுதெல்லாம் ஊடகத்திலும் பத்திரிகையிலும் பேசுவார், எங்களிடத்தில் தொண்டர் இருக்கின்றார் தொண்டர் இருக்கின்றார் சொல்லிக் கொண்டிருப்பார். இன்றைய தினம் தொண்டர் அனைவரும் ஒரே எண்ணத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றார்கள். 2018 உறுப்பினர் சேர்க்கப்பட்டது, 5 ஆண்டுக்கு ஒரு முறை உறுப்பினர் புதுப்பிக்க வேண்டும், புதிய உறுப்பினர் சேர்க்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் தலைமை கழக அறிவிப்படி புதிய உறுப்பினர்கள் நாங்கள் சேர்க்கப்பட்டு வருகிறோம். இதுவரை 1,35,00,000 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு விட்டோம். இதுவரை 1,35,00,000 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு விட்டார்கள். ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது 1,50,00,000 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டார்கள். இன்னும் ஒரு 3-4 நாட்களுக்குள் 1.5 கோடிக்கு மேல உறுப்பினர் சேர்க்கப்பட்டுவிடும். எங்களுடைய இலக்கு 2 கோடி உறுப்பினர் சேர்க்கப்பட வேண்டும் என்பது, அந்த இலக்கை நாங்கள் அடைவோம் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆகவே இனி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எங்கள் பக்கம் தொண்டால் இருப்பார் இருக்கின்றார் என்ற செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அனைத்து தொண்டர்களும் ஒருமித்த கருத்தோடு இன்றைக்கு புதிய உறுப்பினர் சேர்க்கின்ற பணி, ஏற்கனவே இருக்கின்ற உறுப்பினர்கள் புதுப்பிக்கின்ற பணி சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டு இன்று வரை 1,35,00,000 உறுப்பினர்கள், புதிய உறுப்பினர்கள் ஏற்கனவே பல புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. கட்சி வலிமையோடு இருக்கின்றது. இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிடிஎம்மாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கட்சிக்கு களங்கம் விளைவித்த காரணத்தினால்தான் பொதுக்குழுவின் முடிவின்படி அவர்கள் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பிலிருந்து அனைத்து பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றனர்.
மாமன் படம் பார்க்கல பாக்காத பத்தி நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய படம் பாக்குறீங்க, நாங்க எப்படி போய் அதை பார்த்தா எங்களை பார்க்கல? அதோடைய பார்த்தா தானே அந்த கருத்து சொல்ல முடியும். கருத்து சொல்ல தாங்க, நான் படம் பார்த்தா தான் கருத்து சொல்ல முடியும். நான் படம் பார்க்கவில்லை. என்னுடைய இயக்கம் வேற, அவருடைய இயக்கம் வேற, புரியுதா? எங்க இயக்கத்தில் யாராவது நடித்திருந்தால், அதில் ஏதாவது திரைக்கு வந்திருந்தால், அதில் இருந்த கருத்துக்களை கேட்டால், படம் நான் பார்த்திருந்தால், அதுக்கு உண்டான பதிலை நான் சொல்ல தயாராக இருக்கின்றேன். அனைத்து உடல்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி.